ஜி தமிழில் எல்லோருக்குமே ஃபேவரட்டான ஒரு நிகழ்ச்சி தான் சரிகமபா. இப்போது சீனியர் சீசன் ஃபோர் போய்கிட்டு இருக்கு, ரொம்பவே வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டுமே போட்டி போட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்க தான் செய்யுது. அதில் நம்ம வீரபாண்டி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. சமீபத்தில் வீரபாண்டி அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அந்த இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் அதாவது அவங்களுக்கு வினவு தெரிஞ்சதுலேருந்து வெறும் கஷ்டத்தை மட்டுமே நான் வந்து பார்த்து வளர்ந்துருக்கேன். எனக்கு வந்து இந்த இசை பாட்டு இதில் வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வம் இருக்குது. ஆனால் என்னுடைய குடும்ப வறுமை காரணமாக என்னுடைய ஆசை எல்லாத்தையுமே வந்து நான் வந்து புதைச்சிக்கிட்டேன். எதுலேயுமே என்னுடைய ஆசை அப்படின்ட்டு எனக்குன்னு எதுவுமே இருந்தாலும் அதை நான் எதையுமே நான் வந்து பொருட்படுத்துதுன்னு கிடையாது. என் குடும்பம் இதை மட்டும்தான் என்னுடைய மைண்டில் இருக்கும். என் குடும்பத்தில் நிறையா நான் வந்து செய்யணும், போகணும், அவங்கள கஷ்டப்படாமல் நான் வந்து பார்த்துக்கணும், இது மட்டும்தான் என் மைண்டில் இருக்கும். ஏதோ நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் நான் வந்து கடன் வாங்கணும், அந்த கடனை அடைக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு எக்ஸ்ட்ராவாக நான் வந்து உழைச்சி அந்த கடனை அடைக்கிறது திரும்ப கடன், இதே மாதிரியே தான் என் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. எனக்கு வந்து இசை மேலே வந்து ரொம்ப ரொம்ப வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பாடல்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் நான் வந்து பாடணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டதற்கும் முதல் காரணம் என்னுடைய அப்பா, இரண்டாவது காரணம் இளையராஜா சார். நான் வந்து குடும்பத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பேன். ஆட்டோ ஓட்டுறேன்னு அந்த வீட்டை விட்டு வெளியில் என் நண்பர்கள் கூட நான் வந்து சேர்ந்து இருக்கக்குள்ளே அந்த கஷ்டமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போகும். இளையராஜா சாரோடைய சாங்கை கேட்டாலே போதும், எனக்கு அவ்வளோ ஒரு திருப்தியாக நிம்மதியாக இருக்கும். நான் சவாரி போக்குள்ள இல்லை ஊரில் நிறைய மேடை கச்சேரிகள்னு வந்து நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் போயிட்டு எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல போய் கேட்டிருக்கேன். நிறைய இடத்துல வந்துட்டு என்னை நிராகரிக்க செஞ்சுருக்காங்க. யாருமே எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்ததே கிடையாது. அந்த சமயத்தில் ஒரு வாட்டி சவாரி போக்குள்ள தான் வந்து இந்த மாதிரி ஜி தமிழில் சரிகமபா சீனியர் சீசன் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு விளம்பரம் பார்த்தேன். சரி, இதுலேயும் நம்ம வந்து ஒரு நம்மளுடைய முயற்சி நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஏதோ நான் எதிர்பார்த்தது போல் கடவுளோட இதில் எனக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிது. எனக்கு இந்த ஒரு மேடை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு மேடை, சந்தோஷத்தையும் விட தாண்டியது. எனக்கு அதை வார்த்தையால் விவரிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நெகிழ்வாக பேசினார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன, உங்களுக்கு வீரபாண்டி அவர்களை எந்தளவுக்கு பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.